ஹே கைஸ் வெல்கம் டு எக்ஸாம் துணிவன் யூடியூப் சேனல். ஸோ இப்போது டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 15/9/2022 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் ஆகுது, அப்ளை டேட் க்ளோஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்னும் வந்து 1 வீக் தான் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எகைன் ஒன்ஸ் நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஓகே, அண்ட் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், ஓகேவா? ஸோ இதில் ஒரு 211 வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது. தமிழ்நாடு ஜென்ரல் சப்ஆர்டினேட் சர்வீஸ், ஓகேவா? ஸோ நில அளவை இது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இதில் வரக்கூடியது. அண்டு இதுக்கான சேல்ரி 20,600 ரூபாய் பேசிக் சேல்ரி, மேக்ஸிமம் சேல்ரி 75,900 ரூபாய்க்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சப்ஆர்டினேட் சர்வீஸ், இதில் ஒரு 5 வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ரி லெவல் உங்களுக்கு லெவல் 8 மேக்ஸிமம் 71,900 ரூபாய்க்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் கம்பைலர், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சப்ஆர்டினேட் சர்வீஸ், இதில் ஒரு வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது. 19,500 ரூபாய் பேசிக் சேல்ரி, மேக்ஸிமம் சேல்ரி 71,900 ரூபாய், லெவல் 8 கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/10/2022 தான் க்ளோஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சு அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா டிகிரி வந்து மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி வந்து அதுக்கு ஈக்குவல் நிறையா இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஏதாவது படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பைலர், ஓகே? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண அப்ளை பண்ணிக்க முடியும். கம்ப்யூட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா டிகிரியின் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஆர்னு சொல்லக்கூடிய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 ரூபாய் பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எதுவும் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓடிஆர் அப்படின்றது பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஓடிஆர் பண்ண தேவையில்லை, ஓகேவா? இந்த 150 ரூபாய் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபாய் மட்டும் பே பண்ணால் போதும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது, ஓகேவா? ஓகே, எக்ஸாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அப்புறம் வந்து எஸ்டி, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீ வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, ஓகே? லைஃப் டைம் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே எக்ஸாம் அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ எம்பிசி டிசி பிசி பிசிஎம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம் வந்து ஃப்ரீயாக டிஎன்பிசியில் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை. அண்ட் பேமெண்ட் வந்து 100 ரூபாய் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிட்டு பே பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன், பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் அண்டு உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டைப்பில் கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சிதம்பரம், காஞ்சிபுரம், நாகர்கோவில், உதகமண்டலம். உதகமண்டலம் அப்படின்னா வந்து ஊட்டி, ஓகே? ஸோ புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், காரைக்குடி, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை எங்கேயோ அங்கேயே நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்க்குறப்ப ஆன்லைன் அப்ளை பண்ண போகிறீங்க, www.tnbc.gov.in சைட்டில் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா www.tnbcexams.in சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டு ஃபீம் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை, ஓகேவா? ஓகே, ஸோ உங்களுக்கான எக்ஸாம் சிலபஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? என்னென்ன சிலபஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்றதை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுற மாதிரினா குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டேட் வந்து க்ளோஸ் ஆக போகிறதுனால வந்து வெப்சைட் மேபி வந்து சர்வர் டவுன் ஆகலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் குயிக்காக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரிப்ளை வந்து பண்ணுறேன். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.